ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது தம்ப்ரோ சென்னை. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், அது கீழே உள்ள எல்லா டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ பார்க்கறதுக்கு நான் ஐகான் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் ஃபங்க்ஷன் என்ன பார்த்துருவோம். ஆப்ஜெக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி பாஸ்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு அ மெம்பர் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் லைக் அனதர் அதர் டேட்டா டைப் ஆஃப் சி ப்ராசஸ். ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி பாஸ்ட் இன் போத் வேஸ், பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ். நான் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தட், பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் ரெண்டு மெத்தட் படித்தோம். அதே மாதிரி கிளாஸ்லேயும் வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தட், பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தட்னா என்ன பார்த்துருவோம். பாஸ் பை வேல்யூ மெத்தட்ஸ் தான் டேரெக்டாக வேல்யூஸை நம்ம மாற்றுறதுக்கு பேர், அது வந்து பாஸ் பை வேல்யூ மெத்தட்னு சொல்லுவோம். பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னா அந்த அட்ரஸை வச்சு நம்ம வந்து வேல்யூஸை மாற்றுறது பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டோம், அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டேன், அதில் வந்து ஒரு மிஸ்டேக் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஜெக்ட் 1.num இஸ் ஈக்குவல் டு 100னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது 100 கிடையாது, 10 வரணும், அது மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி 200 கொடுத்துருங்க, 220 வரணும், அது மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி இங்கே சேஞ்ச் பை வேல்யூ ஆப்ஜெக்ட் 1.num இருக்கும், அதை 2.num மாற்றிடுங்க. அடுத்ததில் வந்து ஆப்ஜெக்ட் 1.num இருக்கும், அது வந்து சாரி 2.num இருக்கும், அது 1.num மாற்றிடுங்க. இதில் தான் இந்த இதில் எரர் இருந்துச்சு, அதை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து மாற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கிளாஸாக இன்ட்டு நம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து பப்ளிக்கை வந்து நம்ம வாய்ட் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து இன்டெக்ஸுன்ற ஒரு பேராமீட்டரை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம், அது ஒரு ஆர்குமெண்ட். எக்ஸுக்கு வந்து நம்முன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதில் வந்து வாய்டு பாஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சாம்பிள் ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கிட்டோம். வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து நம்ம 10னு எடுத்துக்கிட்டோம், ஆப்ஜெக்ட் 2 20னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆப்ஜெக்டை வந்து சேஞ்ச் பண்ண பிறகு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2வும் ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் 1 இருக்கணும், அதுதான் வந்து இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து அது போட்ட பிறகு வாய்ட் பிரிண்ட், அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கூட வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம இன்ட் மெயினை வச்சு நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கால் பண்ண போகிறோம். சாம்பிள்ன்ற ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம 3 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். S1, S2, S3 கிரியேட் பண்ணிக்கிறோம். S1, S2 வந்து 10, 20 செட் பண்ணிடுறோம். இப்போ வந்து சிஎட்ல வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு பாஸ் பை வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துட்றோம். இப்போ வந்து வேல்யூ ஆஃப் ஆப்ஜெக்ட் 1 பிஃபோர் பாஸிங், பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு, பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வருது, அது வந்து நம்ம மாத்துறோம். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா S.2 பிரிண்ட், S2.print வரணும். அதாவது செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகுது, 10ன்றது 20 ஆகும், 20ன்றது 10 ஆகும் மாறுது. இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் பாஸ் பை வேல்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டு வேல்யூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் 1 பிஃபோர் பாசிங் 10, பிஃபோர் பாசிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2 வந்து 20. அப்போ வந்து சேஞ்ச் ஆன பிறகு ஆப்ஜெக்ட் 1க்கு வேல்யூ 20 ஆகும், ஆப்ஜெக்ட் 2க்கு வேல்யூ 10 ஆகும் மாறியிருக்கு. அப்போ வந்து நமக்கு ஆஃப்டர் பாஸ் ஆன பிறகு நமக்கு வந்து 20, 10 சொல்லிட்டு மாறியிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம அடுத்தது போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னா நம்ம அட்ரஸை யூஸ் பண்ணி வேல்யூஸ் கால் பண்ணுறதுக்கு பேர் பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துக்கோங்க, அதே ப்ரோக்ராம் தான், ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு நார்மல் சேஞ்சு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஆம்பர்சன்ட் போட்டிருப்போம். மற்றபடி இந்த வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன அப்படியே போட்டிருக்கீங்களோ அதை ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஆம்பர்சன்ட் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த ஆப்ஜெக்ட் 1க்கு முன்னாடியும் ஆப்ஜெக்ட் 2க்கு முன்னாடியும் ஒரே ஒரு ஆம்பர்சன்ட் போட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஓவர். இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பேர் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போகும்போது பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், 10, 20, 20, 10 மாறிச்சு, அதை வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். அடுத்தது போயிடலாம். இப்போ ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நாட் ஒன்லி ரிசீவ் ஆப்ஜெக்ட் அஸ் அன் ஆர்குமெண்ட், இட் கேன் ஆல்சோ ரிட்டர்ன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டை வந்து ஆப்ஜெக்டாக மட்டும் ரிசீவ் பண்ணாமல் ஆப்ஜெக்டையே ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமும் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டேன், இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக இன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம், வாய்ட் செட் இன்டெக்ஸ் இதை ஃபுல்லாக எப்போ போல் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து சாம்பிள் பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு சாம்பிள் ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2 ரெண்டு எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு S4ன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம். S4 வச்சு ஆப்ஜெக்ட் 1
டாட் நம்மையும் ஆப்ஜெக்ட் ஒன் டூ டாட் நம்மையும் எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து எஸ் ஃபோர் டாட் நம்ன்ற வேல்யூவில் வந்து சேவ் பண்ணணும். இப்போ வந்து அந்த சேவ் பண்ண வேல்யூவை வந்து கால் பண்ணுறோம், ரிட்டன் எஸ் ஃபோர் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வாய்டு பிரிண்ட் கொடுத்து அந்த நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம கால் பண்ணுறோம். இப்போ சாம்பிளுக்கு வந்து எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூணு டைப் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து எஸ் ஒன் எஸ் டூக்கு வந்து 10:20 கொடுத்துட்டோம். இப்போ எஸ் த்ரீ என்னன்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எஸ் த்ரீ டாட் பாஸ் ஆஃப் எஸ் ஒன் எஸ் டூ, அதாவது எஸ் எஸ் த்ரீல என்ன சேவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், எஸ் டூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எஸ் த்ரீல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸை வந்து இதில் வந்து சேவ் பண்ண சொல்லிடுறோம். அதை சேவ் பண்ண சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜீரோ கொடுத்து இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறோம். முடித்த பிறகு இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பேர் பண்ணி காத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட்னு வந்திருக்கு. வந்து வேல்யூ ஆஃப் எஸ் ஒன் டாட் நம் அது வந்து 10, வேல்யூ ஆஃப் எஸ் டூ டாட் நம் வந்து 20. இப்போ வந்து அந்த ரெண்டுத்தோட சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 சொல்லிட்டு வந்திருக்கு. இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெஸ்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நெஸ்டர் கிளாஸ்ன்றது ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டர் கிளாஸ்னு அர்த்தம். இந்த நெஸ்டர் கிளாஸ்லேயே ரெண்டு வகை இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, பை டிஃபைனிங் அ கிளாஸ் வித்தின் அதர் கிளாஸ், ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பை டிக்ளேரிங் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ் மெம்பர் அஸ் அ மெம்பர் ஆஃப் மெம்பர் டு அனதர் கிளாஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸோட இல்லை அதோட அனதர் கிளாஸ் அதுக்குள்ள உள்ள கிளாஸோட மெம்பராக வந்து டிஃபைன் பண்ணுறது. இந்த ரெண்டு மெத்தடுமே நெஸ்டிங் ஆஃப் கிளாஸஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் அ கிளாஸ் வித் இன் அனதர், ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸை வந்து நம்ம இன்பில்ட் பண்ண போகிறது தான் வந்து இந்த நெஸ்டர் கிளாஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் என்க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து நம்ம இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கிளாஸ் என்கோஸ்க்குள்ள நம்ம இன்னொரு கிளாஸ் கிளாஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ப்ரைவேட்டாக வந்து இன்ட்டு ஒய் எடுத்துக்கிறோம். அப்புறம் பப்ளிக்கே இன்ட்டு இசட் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து வாய்ட் பிஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒய்க்கு வந்து 3 அசைன் பண்ணுறோம், இசட்டுக்கு வந்து 2 அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த த ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல்ஸ் டு நமக்கு வந்து இதுதான் வரணும், ஒய் ஸ்டார் இசட். அப்போ 3 2 6 வரும். அதுக்கப்புறம் இந்த அடுத்த லைன் போவோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமோட இந்த கிளாஸ் நெஸ்ட்டோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெஸ்ட்டு ஒன்னை கால் பண்ணுறோம். அது பப்ளிக்காக வந்து நெஸ்ட்டு 2 கால் பண்ணுறோம். அப்புறம் வாய்டு ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து பப்ளிக் தான். இப்போ வந்து இந்த இதை வந்து n2.prn ப்ராடக்டை வந்து அதில் வந்து நம்ம கால் பண்ணுறப்ப கால் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். எக்ஸ்க்கு வந்து 2 சொல்லிட்டு அப்புறம் இசட்டுக்கு வந்து 4 சொல்லிட்டு நம்ம போகிறோம். நம்ம ஏன் n2.zன்னு சொல்லிட்டு போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம n2.pn சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து n2.zன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணோம். நம்ம டைரெக்டாக இசட் கால் பண்ணோம்னா இது வந்து பப்ளிக் மெம்பராக இருந்தாலுமே அது கிளாஸுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபார்மேட் பண்ண முடியாது. அதாவது n2.zன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிஅவுட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் இது இந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு இங்கே வரும். அதாவது 4 × 4 இங்கே வந்து நம்ம n2.z × n2.z கொடுத்துருக்கறதுனால நமக்கு 4 × 4 16 சொல்லிட்டு நம்ம கேன்சல் வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அதாவது x × x வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க, 2 × 2 4 சொல்லிட்டு நம்ம கேன்சல் வரும். அதை வச்சு இந்த ப்ரோக்ராம் முடிச்சிடறோம். அப்புறம் வந்து இன்ட் மெயினில் வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கூப்பிட்றதுக்காண்டி என்க்ளோஸ்க்கு ஈன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு e.square சொல்லிட்டு மொத்தமாக வந்து கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும்போது இந்த மொத்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து ரிட்டர்ன் 0 கொடுத்து முடிச்சிடறோம். அடுத்து வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் 3·2 = 6, அப்புறம் 4·4 = 16, 2·2 = 4 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர்ஷிப் இன் C++ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸுக்குள்ள கண்டெய்னர்ஷிப் எப்படி, அதாவது வென்எவர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ் இஸ் டிக்ளர்ட் அஸ் அ மெம்பர் ஆஃப் அனதர் கிளாஸ். இப்போ வந்து எப்போ கிளாஸில் வந்து நம்ம எப்போ இருந்தாலுமே ஒரு கிளாஸுக்குள்ள இன்னொரு கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணும்போது அது வந்து நம்ம கண்டெய்னர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து த கண்டெய்னர்ஷிப் தட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ் இஸ் டிக்ளர்ட் இன் அனதர் கிளாஸ், அந்த ஆப்ஜெக்டோட கண்டெய்னர்ஷிப்பை வந்து நம்ம அந்த கிளாஸோட அனதர் கிளாஸ்லையும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும், அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன், அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா
கிளாஸ் அவுட்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட் டேட்டா பப்ளிக் வாய்டு கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் கிளாஸ் இன்னர் இன்னருக்குள்ள வந்து இன்ட் வேல்யூ அவுட்டர் வந்து ஓட்டின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டருக்கு உண்டான கிளாஸை வந்து இந்த இன்னருக்கு உண்டான அதர் அனதர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு கிளாஸோட வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைமரி கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செகண்டரி கிளாஸ்லேயே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்ட் மெயினில் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக இங்கேயே கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பப்ளிக்காக வந்து வாய்ட் கெட்டன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்கிறதுனால இப்போ வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஸ்கோப் இன்ஸ்டிடியூஷன் ஆப்ரேட்டர் மூலியமாக வந்து நம்ம வந்து குளோபலைசேஷன் பண்ணுறோம். குளோபலைசேஷன் பண்ணுறது மூலியமாக வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கெட் பண்ண முடியும். கெட் பண்ணுறோம். இப்போ வந்து வேல்யூஸ் வாங்கி அது என்ன வேல்யூ என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது நமக்கு வந்து திரும்பி பிரிண்ட் பண்ணுது. அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னரை வந்து இன்னுன்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம். இன் டாட் கெட்டேட்டா கெட்டேட்டான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது மொத்தமாகவே நமக்கு பிரிண்ட் ஆகுது. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். என்டர் வேல்யூன்னு கேட்குது, நம்ம ஒரு 50 கொடுக்கலாம். இப்போ வந்து என்டர் வேல்யூ 100 கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50 கொடுத்ததுனால 15 பிரிண்ட் ஆயிருக்கு, 100 கொடுத்ததுனால 100 பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னாக்க புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், மறக்காம தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தோம் உள்ள பெல் பட்டன் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.